குஜராத்ல உலகத்தோட மிகப்பெரும் வைர சந்தைய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சார். 35 ஏக்கர்ல 3,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இதோட சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். உலகில் அலுவலக கட்டுமானத்தில் பிரம்மாண்டம் என கூறப்பட்டது அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகன் தான். ஆனால் அதை பின்னுக்கு தள்ளி கவனத்தை ஈர்த்துள்ளது குஜராத் மாநிலம் சூரத் அருகே அமைந்துள்ள வைர சந்தை. இதனை திறந்து வைத்த பிரதமர் மோடி 80 ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டடமாக செயல்பட்ட பென்டகனை சூரத் வைரச்சந்தை முந்திவிட்டது என தெரிவித்துள்ளார். முப்பத்து 6.5 ஏக்கரில் 71 லட்சம் சதுரடி பரப்பளவில் 54,000 மெட்ரிக் டன் இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி கிரானைட் கற்களால் இழைக்கப்பட்ட இந்த அதிநவீன கண்ணாடி மாளிகை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட 15 தளங்கள் கொண்ட 9 கட்டடங்களாகவும் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. பட்டை தீட்டிய மற்றும் பட்டை தீட்டப்படாத 2 வகை வைரங்களுடன் வைர நகை வணிகத்தின் உலகளாவிய மையமாகவும் உருவெடுத்துள்ளது. சில்லறை நகை வணிகம், சர்வதேச வங்கிகள், பாதுகாப்பு பெட்டகங்கள், இறக்குமதி ஏற்றுமதிக்கான சுங்க அலுவலக வசதி, வைர ஆய்வகம் மற்றும் பல்நோக்கு அரங்குகள் என ஒவ்வொன்றும் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது. முன்னூறு சதுர அடி முதல் 1 லட்சம் சதுர அடி வரை வெவ்வேறு அளவுகளில் 4,500க்கு மேற்பட்ட வைர வர்த்தக அலுவலகங்களை கொண்டுள்ளது. வணிகர்கள், பார்வையாளர்கள் என சுமார் 67,000 பேர் ஒரே நேரத்தில் செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வைரச்சந்தையில் 175 நாடுகளைச் சேர்ந்த 4,000க்கு மேற்பட்ட வணிகர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 1.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோதனை சாவடிகள், கட்டுப்பாட்டு அறைகள், 4,000க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள், வாகனங்களுக்கு கூட ஸ்கேனர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள அனைத்து கதவுகளும் தானியங்கி கதவுகளாகவே பொருத்தப்பட்டுள்ளன. தீத்தடுப்பு சாதனங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டவையே. இங்கிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் 353 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய விமான நிலையத்தையும் திறந்து வைத்த பிரதமர் மோடி குஜராத் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என தெரிவித்துள்ளார். ஆஜ் கஹான் சே கஹான் பஹுஞ்ச் கயே யே சூரத் கா சாமர்த்ய திகாதா ஹை. உலகில் மெருகூட்டப்படாத 90% வைரங்கள் சூரத்தில் பட்டை தீட்டப்பட்ட பிறகே அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கே செல்கின்றன. தற்போது குஜராத்திற்கு வைரச்சந்தை மாற்றப்பட்டுள்ளதால் வைர தொழிலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மும்பையில் உள்ள நாட்டின் முதல் வைரச்சந்தையை முடக்குவதற்காகவே சூரத்திற்கு வைரச்சந்தை மாற்றப்பட்டுள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் கண்டித்துள்ளார். மேலும் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.